சம்சத் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க சம்சத் நாம இன்னைக்கு நம்ம கிச்சன் சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா மட்டன் ஈரல் வறுவல் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சம்சத் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க மட்டன் ஈரல் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் மட்டன் ஈரல் 1/2 கிலோ பெரிய வெங்காயம் 2 அரைத்தது தக்காளி பழமா 2 எடுத்து இந்த மாதிரி அரைத்து எடுத்துக்கலாம் உப்பு தேவைக்கேற்ப பூண்டு அரைத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி அரைத்தது 1 டீஸ்பூன் வெப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி இலைகள் 1 கொத்து ஈரகத்தூள் 1 டீஸ்பூன் சிறுப்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் குருமிளகு தூள் 1/2 டீஸ்பூன் பட்டை 5 சிறிய துண்டுகள் ஏலக்காய் 2 கிராம்பு 6 பச்சை மிளகாய் 2 மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் இந்த வெந்தய இலைகள் 1 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் மட்டன் ஈரல் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு குக்கர் வெச்சுக்கோங்க நம்ம சம்சத் கிச்சன் சேனல்ல நிறைய மட்டன் ரெசிபீஸ் பண்ணியிருக்கோம் எல்லனா பிளேலிஸ்ட்ல போட்டுருக்கேன் உங்களுக்கு எது தேவையோ அத போய் நீங்க பாத்துக்கோங்க பாத்திரம் சூடாயிருச்சு 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு பட்டை போட்டுக்கலாம் தக்காளி கிராம்பு சோம்பு இதோட பெரிய வெங்காயம் அரைத்தது வெங்காயம் லைட்டா வணங்கணும் கூட பூண்டு அரைத்தது இஞ்சி அரைத்தது சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வணங்கட்டும் இதல ஈரல சேர்த்துக்கலாம் மட்டன் ஈரல் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியானது மட்டன் ஈரல் சாப்பிட்டா ரத்தம் இல்லாதவங்களுக்கு உடம்புல ரத்தம் நிக்குங்க கூட அரைத்து வைத்த தக்காளி எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை mix பண்ணிட்டு போங்க தேவைக்கேற்ப நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன் இந்த அளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறம் சிறுப்பு மிளகாய் தூள் ஈரகத்தூள் குருமிளகு தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சேர்த்து mix பண்ணிக்கோங்க அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரெசிபிங்க கொதி வரும்போது நம்ம குக்கரோட லிட் போட்டு மூடிக்கலாம் இப்போ இத நம்ம ஒரு 3 விசிலுக்கு வெச்சுக்கலாம் இந்த மாதிரி 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் அமுந்துருச்சு இப்போ நம்ம குக்கரை திறந்துக்கலாம் ஈரல் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இது கூட முழுசா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கூடவே காய்ந்த வெந்தய இலைகளும் சேர்த்துக்கலாம் வேப்பிலை நம்ம கொஞ்சம் கிரேவி ஆக்கிறதுக்காக நான் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டா கிரேவி ஆகட்டோங்க பச்சை மிளகாய் ஒரு ஃபிளேவருக்காக தான் நம்ம முழுசா போடுறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் ஈரல் வறுவல் கொதிக்க கொதிக்க ரெடி ஆயிருச்சுங்க நீங்களும் இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க சம்சத் கிச்சன்ல நான் செய்யற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சம்சத் கிச்சனை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் செய்யற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சம்சத் கிச்சன்